Hi viewers, welcome to our channel. In the channel, subscribe online, subscribe on it. Pakar ka bell button, na mara kama press pane dunga vanga video kolla pola. Sarma paramari pin, ayind valikal ene vanga vari vanga par kalam. Ovoru naalum pin pacha vendiya. Kachi da mana sarma paramari po palakam yapadi irka vendu mianju. Nam par kalam sarma paramari po dan alagum majum sarma aroge din adi padai sarma me ungal udalin meka periya vurup. Adi kadi alutam masu padu vanile majum palvere karani kalal badika padi irada alagir kaga matu. மிஞ்சி பல்வேறு முக்கியமான காரணங்களுக்காகவும் சருமத்தின் ஆரோக்கியம் முக்கியமானது. அது உடலின் வெப்பநிலையை சீராக பயன்படுத்தப்படுகிறது. உடலுக்குள் மாசு நுழையாமல் தடுக்கும் வடிகட்டியாக தடுப்பானாக செயல்படும். புதிய செல்கள் உருவாகுவது, பழைய செல்கள் அழிவது தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு செயல்முறை. இதை நன்கு பராமரிக்க முறையான சர்ம பராமரிப்பு செய்முறைகளை நாம் பார்க்கலாம். தொடங்குவதற்கு முன்பு உங்கள் சர்ம வகையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை முன்பே செய்திருக்கவில்லை என்றால், தயாரிப்பு கலை அல்லது உட்பொருள் பொருட்களை அப்படியே சிந்திக்காமல் பயன்படுத்துகிறீர்கள் என்றால், உங்கள் அடிப்படை விஷயங்களை சரி செய்வதற்கான நேரம் இது. உங்கள் சர்ம வகைகளை தீர்மானிப்பதும் உங்கள் சர்மத்தில் பயன்படுத்துவதற்கான சரியான தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்க உதவும், சர்மத்தை நன்கு பராமரிக்கவும் உதவும். சர்ம வகைகள் பல்வேறு வகைகளில் வேறுபட்டு இருந்தாலும் நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டிய மூன்று பெரிய வகைகள் இருக்கிறது. எண்ணெய் பசை உடைய சர்மம், இயல்பான காம்பினேஷன் சர்மம் மற்றும் வறண்ட சர்மம் என்பவையாகும். இதை செய்வதற்கான எளிமையான வழி, எல்லா மேக்கப் அழுக்கு மற்றும் மாசுக்களையும் அகற்றிவிட வேண்டும். உங்கள் சர்மம் வகைகளை கண்டுபிடித்த பிறகு ஒரு நாள் மேக்கப் ரிமூவரின் நுட்பத்தை தேர்வு செய்யுங்கள். அதன் மூலம் உங்கள் சர்மத்தில் இருந்து எல்லா வகையான மேக்கப் அழுக்கு மாசுக்கள் மற்றும் சர்மத்தின் நுண்துளாய்களில் படிந்துவிடக்கூடிய மாசு மருக்களை முற்றிலும் அகற்ற வேண்டும். இதற்கு பல்வேறு வகைகள் இருக்கிறது. உங்கள் முகத்தை முழுமையாக கிளென்சிங் செய்து கழுவிக்கொள்ளுங்கள். வெளிப்புற பொருட்களை உங்கள் முகத்தில் இருந்து அகற்றிவிட்டால் மிதமான சூட்டில் உள்ள தண்ணீரில் மிதமான ஃபேஸ் வாஷை பயன்படுத்தி முகத்தை கழுவவும். உங்களுக்கு எண்ணெய் பசையான சர்மம் அல்லது காம்பினேஷன் சர்மம் இருந்தால் ஒரு ஃபேஸ் வாஷை பயன்படுத்துவது சிறந்தது. வறண்ட சர்மம் என்றால் கிரீம் ஃபேஸ் வாஷ் பயன்படுத்துவது நல்லது. எப்படி இருந்தாலும் உங்கள் சர்ம வகைக்கு பொருத்தமானதை தேர்வு செய்ய மறக்காதீர்கள். உங்கள் சர்மத்திற்கு டோனரை பயன்படுத்துங்கள். காலை நேரம் மற்றும் மாலை நேர சர்ம பராமரிப்பு வழக்கத்தில் டோன் செய்வது மிகவும் முக்கியமான அம்சம். வழக்கமாக நாம் பயன்படுத்துவதற்கு மாறாக டோனர் உங்கள் சருமத்தை வறண்டு போக விடாது. சரியான டோனரை தேர்வு செய்தால் அது சருமத்தில் உள்ள பிஹெச் அளவை சரி செய்யும், நுண்துளாய்களை மூடும், கரும்புள்ளிகளை தடுக்கும், இன்னும் சீரான நிறமுடைய சருமத்தை வழங்கும். பகல் நேரத்தில் சன்ஸ்கிரீமை மறக்காதீர்கள். பகல் நேரத்தில் உங்கள் சருமத்தை பாதுகாக்க சன்ஸ்கிரீம் மிக முக்கியமானது. அது உங்கள் சருமத்தை தீங்கு விளைவிக்கும் யுவி கதிர்களில் இருந்து மட்டும் பாதுகாப்பதில்லை, கேன்சர் ஏற்படுவதற்கான அபாயங்களையும் குறைக்கும். ஓகே விவாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.